பிரித்தானியா பிரதமர் பதவி விலகல், ஸ்டர்லிங் பவுண்ட் பெறுமதி மீண்டும் பாரிய வீழ்ச்சி. பிரித்தானியாவில் இன்றைய தினம் வெளியான புதிய புள்ளி விவரங்களுக்கு அமைய டாலருக்கு நிகரான ஸ்டர்லிங் பவுண்டின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. புதிய புள்ளி விவரங்கள் பிரித்தானிய பொருளாதாரத்தின் ஒரு இருண்ட படத்தை காட்டியுள்ளது. பிரதமர் பதவியிலிருந்து லிஸ்ட்ரஸ் ராஜினாமா செய்ததால் வியாழன் அன்று ஸ்டர்லிங் பவுண்ட் $1.11 கீழே சரிந்தது. உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் அரசாங்க கடன் பெறுவது அதன் 2வது அதிகபட்ச செப்டம்பரில் பதிவாகியுள்ளது. கடந்த மாதம் டாலருக்கு எதிராக மிக குறைந்த அளவில் சரிந்தது. அதே நேரத்தில் மினி பட்ஜெட்டுக்கு பின்னர் அரசாங்க கடன் செலவுகள் கடுமையாக அதிகரித்திருந்தன. முதலீட்டாளர்களுக்கு அரசாங்கம் எவ்வாறு பணம் செலுத்தும் என்று கூறாமல் பெரும் வரி குறைப்புகளுக்கு உறுதியளித்ததனை அடுத்து முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் எதிர்மறையான பொருளாதார தரவு ஆகியவை வெள்ளியன்று பவுண்டின் விற்பனைக்கு பின்னால் இருப்பதாக ரோபோ பேங்கின் நாணய மூலோபாய நிபுணர் ஜேன் ஃபோலி தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரித்தானியாவில் அரசியல் கொந்தளிப்பு விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் அங்கு வழக்க நிலை திரும்பிவிடும் என்று பலர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவின் அரசியல் நிலைத்தன்மையின் முக்கியத்துவத்தை பிரான்சின் தலைவர் இமானுவேல் மேக்ரோனும் அயர்லாந்து பிரதமர் மீஹோல் மார்டினும் கோடி காட்டினர். மேலும் சிலர் அடுத்த தலைவருடன் இன்னும் நெருக்கமாக பணியாற்ற உறுதி தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகள் என்றும் நீண்டகால நண்பர்கள் என்றும் அறிக்கை வெளியிட்டார். ஆனால் ரஷ்யாவோ பிரதமர் பதவிக்கு டிரஸ் அவமானத்தை தேடி தந்துவிட்டதாக குறை கூறியிருக்கிறது. அவரது பதவி விலகலை வரவேற்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார்.